திருச்செந்தூர் குழந்தை கடத்தல் விவகாரத்தில் கடத்தி சென்ற பெண் விஷமருந்தி உயிரிழந்த விவகாரம் தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. மாவோயிஸ்டுகள் மட்டுமே பயன்படுத்தும் விஷப்பொடி பெண்ணுக்கு கிடைத்தது எப்படி? குழந்தையை கடத்தி நரபலி கொடுக்க திட்டமிட்டிருந்தாரா? குழந்தை கடத்தல் விவகாரத்தினுடைய திடுக்கிடும் பின்னணி என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு கன்னியாகுமரியைச் சேர்ந்த முத்துராஜ் என்பவர் குடும்பத்துடன் சென்றிருந்தார். இவரது 1.5 வயது குழந்தையை உடன் வந்த பெண் ஒருவர் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பதாக கூறி கடத்திச் சென்றார். இது குறித்த புகாரின் பேரில் திருச்செந்தூர் போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் சேலம் மாவட்டம் ஆத்தூரைச் சேர்ந்த பாண்டியன் மற்றும் அவரது மனைவி திலகவதி ஆகியோர் சிக்கினர். அவர்கள் இருவரையும் கோவை மாவட்டம் பூண்டி அருகே உள்ள முட்டத்துவயல் பகுதியில் வைத்து ஆலந்துறை போலீசார் கைது செய்தனர். திலகபதியின் தாய் வீட்டில் இருந்து கடத்தப்பட்ட குழந்தை மீட்கப்பட்டது. பிடிபட்ட தம்பதியை விசாரிப்பதற்காக காவல் நிலையம் அழைத்துச் சென்ற போதுதான் அந்த அசம்பாவித சம்பவம் நடைபெற்றது. ஆலந்துறை காவல் நிலையத்தில் விசாரணையின் போது கடிவரை சென்று வருவதாக கூறி சென்ற திலகவதி திடீரென வாயில் நுரை தள்ளியபடி காவல் நிலையத்திலேயே மயங்கி விழுந்துள்ளார். உடனே அருகில் இருந்த ஆட்டோ ஒன்றை அழைத்து கோலுவப்பட்டியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு திலகவதியை கொண்டு சென்றனர். அவரை பரிசோதித்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். விசாரணைக்கு அழைத்துச் சென்ற பெண் இறந்ததால் இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டது. கோவை குற்றவியல் நீதிமன்ற நடுவர் முன்னிலையில் திலகவதியின் உடல் உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. அப்போது அதிர்ச்சி அளிக்கும் விதமாக அவர் விஷப்பொடி சாப்பிட்டு உயிரிழந்திருப்பது தெரியவந்தது. அந்த விஷப்பொடி குறித்து ஆய்வு செய்த போலீசார் அது மாவோயிஸ்டுகள் பரவலாக பயன்படுத்தும் விஷம் என்பதை கண்டுபிடித்தனர். இதனால் போலீசாரின் சந்தேகம் மேலும் வலுத்துள்ளது. சாதாரணமாக விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர் திடீரென விஷப்பொடி சாப்பிட்டு உயிரை மாய்த்து கொள்ளும் அளவுக்கு சென்றது ஏன் என விசாரணையை முடுக்கிவிட்டனர். தொடர்ந்து கணவர் பாண்டியனின் செல்போனை வாங்கி பரிசோதித்த போது போலீசாருக்கு மேலும் அதிர்ச்சி காத்திருந்தது. அவரது செல்போன் ஹிஸ்டரியில் ஏராளமான நரபலி கொடுக்கும் வீடியோக்களை பார்த்த ஆதாரங்கள் சிக்கின. வசியம் செய்வது எப்படி, முதியவர்களுக்கு பாலியல் தூண்டுதலை ஏற்படுத்தும் மூலிகைகள் குறித்த வீடியோக்களும் அதிகமாக பார்க்கப்பட்டிருந்தது. இதனால் இந்த வழக்கு மேலும் சூடுபிடித்துள்ளது. கடத்தப்பட்ட குழந்தை நரபலி கொடுப்பதற்காக கடத்தப்பட்டதா என்ற சந்தேகத்தையும் போலீசாருக்கு ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்த திலகவதியின் உடலை பார்த்த கணவர் பாண்டியன் இருவரும் சேர்ந்து விஷமருந்தி செத்துவிடலாம் என முடிவெடுத்த போது நீ மட்டும் முந்திக் கொண்டாயே என கதறி அழுதுள்ளார். இது குறித்து அவரிடம் விசாரித்த போது தம்பதி இருவரும் போலீசாரிடம் சிக்குவதற்கு முன்னதாக பூண்டி ஆலந்துறையை அடுத்த வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோவிலில் குறிகேட்டுள்ளனர். குழந்தை கடத்தப்பட்ட இந்த சம்பவத்தில் போலீசாரிடம் மாட்டிவிட்டால் இருவரும் விஷப்பொடி சாப்பிட்டு உயிரிழந்து விடுவோம் என அப்போதுதான் முடிவெடுத்துள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் இருவரும் உயிரை மாய்த்து கொள்ளும் அளவுக்கு எந்த விவகாரத்தில் திடுக்கிடும் பின்னணி ஏதேனும் உள்ளதா என்ற சந்தேகமும் போலீசாருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே பெண்ணின் உடலை சேலம் ஆத்தூரைச் சேர்ந்த முதல் கணவர் சங்கர் என்பவர் வந்து வாங்கிச் சென்றுள்ளார். அவருக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் ஆகியிருப்பதும் அவர்களுக்கு ஒரு குழந்தை இருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் உயிரிழந்த திலகபதியின் பின்னணி குறித்து போலீசார் விசாரிக்க தொடங்கியுள்ளனர். குழந்தை கடத்தல் விவகாரம் என நினைத்த போலீசாருக்கு அடுத்தடுத்து கிடைத்து வரும் புதிய தகவல்களால் இந்த விவகாரம் தற்பொழுது விஸ்வரூபம் எடுத்துள்ளது.